வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைல எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஸ்டாண்டர்டாக எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஸ்டாண்டர்டான ரெஸ்டாரண்ட்டெல்லாம் மேக்ஸிமம் இது மெனுவில் இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான், இது எல்லாருக்கும் தெரியும், ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது வந்து சாப்டு கார்லிக்கு, அதுக்கப்புறம் செலரி போட்டு இது பண்ணுறோம், டாஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆனியனு, அதுக்கப்புறம் சிக்கன் மின்ஸ் பண்ண சிக்கன், சிக்கன் கீமா, கீமானா கொத்தி வச்சு கொந்தன கறி சிக்கன். இது வந்து மைல்டாக தான் இருக்கும். சால்ட்டு, பெப்பரு, ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ். ஒயிட் சாஸ்னால் மைதாவும் பட்டரு கொஞ்சம் மில்க் போட்டு மைதாவை லைட்டாக வதக்கிட்டு மில்க் போடணும், அதுதான் ஒயிட் சாஸு. இது சூப்புக்காக ரெடி பண்ணுவாங்க, பாஸ்தாலெலாம் போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் அந்த சாஸு. கொஞ்சமாக க்ரீமு போட்டு கொஞ்சம் கிளேசியாக அதை பண்ணிடணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமோசா சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இது மாதிரி ஃபைல சொல்லுவோம். இதான் வந்து ஃபைல ஷீட்டு. இது ரெடிமேடாக கையில் ரெடிமேடாக கடையில் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த ரெஸ்டாரண்ட் திங்ஸை விற்கிற கடைகளெல்லாம் கிடைக்கும். இந்த கம்பெனி ரொம்ப நல்லாயிருக்கும், இதுதான் யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஷீட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம சமோசா ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுற வேண்டியது தான். இந்த ஷீட்டை வச்சு தான் நிறைய ஸ்வீட்லாம் பண்ணுவாங்க, பக்லாவா பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதை வச்சு தான் பண்ணுவாங்க இந்த ஷீட் தான். இது ரெடிமேடாக கடையில் கிடைக்கும், வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபோல்ட் பண்ணுற வேண்டியது தான் பாருங்கள், சமோசா ஃபோல்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள் தான். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போது ஓடிஜி இல்லைனா மைக்ரோவேவில் க்ரில் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். நின்று பார்த்து அப்படியே எடுத்துருங்க. இது ரொம்ப மெலிசாக இருக்கும், குக் ஆல்ரெடி சிக்கன் வெந்துடுச்சு, குக் ஆகிடுச்சு. இந்த ஷீட்டும் ரொம்ப மெலிசாக இருக்கும், டக்குன்னு குக் ஆகிடும். அதில் வந்து பட்டர் லைட்டாக போட்டு இது பண்ணால் தான் அது ஒட்டும். முன்னாடி நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்காரு, நீங்கள் பாருங்கள் பட்டர் அப்ளை பண்ணதும் காட்டுவார். ரொம்ப ஈஸி சிம்பிள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சென்னை சமையல். தேங்க்யூ.